ஹாய், வெல்கம் டு ஜோ விலாக். ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போனா இதோட அன்பாக்சிங் தான். போலமா? இது என்ன அப்படின்னா, இது கட் பண்ணிட்டு சொல்லி வீடாகவும் பார்க்க போகுது. ஸோ இது பேஸ்ட் 2400. ஸோ இது ஓப்பன் பண்ணோம், ஸோ ஈஸியாக எடுத்தாச்சு, கனெக்ட் பண்ணி அப்படியே இந்த கேலரியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. ஸோ இது இதுதான் இந்த வீட்டு வீடாக நம்ம பார்க்க போகுது. ஸோ இது என்ன அப்படின்னா, இது iXpand மினி ஃப்ளாஷ் டிரைவ். ஸோ நிறைய பேருக்கு கொஸ்டின் வந்துருக்கும், இது ஜஸ்ட் பென்ட்ரைவ் தானே இல்லை ஜஸ்ட் ஓடிஜி தானே. ஸோ அதை விட கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் யூசர்ஸ் இருக்காங்கல்ல, மோஸ்ட்லி இந்த வீடியோ ஐஃபோன் யூஸர் இருக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு இது ஆக்சுவலாக தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நார்மல் சி டைப்பில் நம்ம டேட்டா கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுவோம், ஆனால் ஐஃபோனில் அதான் பெரிய பிரச்சனை. நம்மளால் ஈஸியாக ஒரு டேட்டா கேபிள் வச்சு இங்கே இருக்க வீடியோஸ்லாம் இல்லை நம்மளோட யூசேஜஸ் டேட்டாஸ் எல்லாமே கவி பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஐடியூன்ஸ் வச்சு தான் பண்ணணும். ஸோ அந்த வேலையை ஈஸியாக தான் இந்த இது வந்துருக்கு. ஸோ இதுதான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகணும். ஓகே, iXpand ஃப்ளாஷ் ட்ரைவ். ஸோ இது வந்து நான் SanDisk கம்பெனியில் வாங்கினேன். ஸோ இது மற்ற கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது நார்மல் ஓடிஜி இல்லை, அண்ட் ஆல்சோ இது வந்து ஐஃபோனுக்காகங்கிறதுனால இது வந்து லைட்னிங் கேபிள். ஆக்சுவலி சி டைப் இருக்கும், இது வந்து லைட்னிங். ஓகே, சி டைப் இல்லை, நார்மல் இல்லை, இந்த ஐஃபோனோட. ஸோ இது லைட்னிங் சொல்லுவாங்க. அது ஏன்னா லைட்னிங் ஸ்பீடில் சார்ஜ். இதோட ப்ரைஸ் வந்து 2300 ருபீஸ் வந்துச்சு, 4500 போட்டிருக்காங்க, ஆனால் 2300 தான் இதோட ப்ரைஸ். ஓகே, இதை ஓபன் பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ நான் நார்மலாகவே கட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக எடுத்தாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஒன் iXpand மினி ஃப்ளாஷ் ட்ரைவ். ஸோ இங்கே இன்னொரு கவர் இருக்குது. ஸோ நான் அப்படியே தள்ளலாம் வந்து நினச்சேன், இது ரெண்டும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓப்பனிங் இருக்குது. இந்த இதை அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஒன் தட் இஸ் iXpand மினி ஃப்ளாஷ் ட்ரைவ். ஸோ இதுக்கு சின்ன மூடியும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி என்னால் மிஸ் ஆகிடும், தொலைஞ்சு போயிடும். இது நல்லா இருக்குது. ஓ, கொஞ்சம் டைட்டாக கூட இருக்குது. ஸோ நான் இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், மற்ற ஃபோன்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக டேட்டா கேபிள் மூலியமாக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே இல்லை டாக்குமெண்ட்ஸ் எது வேணுமோ டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஐஃபோனில் அந்த பிரச்சனை இருக்குது. நம்மளால் டைரெக்டாக நம்ம லைட்னிங் கேபிளை வச்சு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி அப்படியே இந்த கேலரியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த கனெக்ஷனே அவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எதாவது வேணும்னா நம்ம என்ன பண்ணியா, இதில் டீஃபால்ட்டாக ஒரு ஃப்ளாஷ் ட்ரைவ் இருக்குது. ஸோ ஃபைல்ஸ்ன்னு, ஸோ எந்தெந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் நமக்கு வேணுமோ அதெல்லாம் இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணி அதை செலக்ட் பண்ணி அதை அந்த ஆல்பத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஐடியூன்ஸ் மூலியமாக இந்த குரோம்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன்னா இதுலேருந்து காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கே டெலிட் பண்ணி ஸ்பேஸை ஃப்ரீ பண்ண முடியும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. ஆக்சுவலி ஐஃபோன் யூஸ் பண்ணாங்கிறது கொஞ்சம் புரியாது வேறு. ஸோ அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ என்னென்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்போ தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன் இந்த ஒரு ஃப்ளாஷ் ட்ரைவ். ஓகே, ஸோ இது மூலயமா என்ன யூஸ்னா, இது நார்மல் ஓடிஜி இல்லை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இது வந்து SanDisk-னால SanDisk iXpand மினி ஃப்ளாஷ் ட்ரைவ். ஸோ இந்த SanDisk iXpand-ங்கிற ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ அது வந்து ஆப் ஸ்டோரில் இருக்குது. ஸோ iXpand, ஸோ iXpand ஃப்ளாஷ் ட்ரைவ், ஸோ SanDisk-ஓடது. ஸோ இதுலேயே நீங்கள் தெரியும் இது டெடிக்கேட்டட் ஃபார் ஐஃபோன், ஏன்னா அந்த பின் ஐஃபோனில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி ஐஃபோன் தான் மற்ற யாருக்குமே இது தேவையே இல்லைங்க, ரெண்டு மூணு செலவு பண்ணி வாங்க வேண்டியதே இல்லை. ஸோ இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆகட்டும். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. எவ்வளோ கிளியர் இருக்குன்னு தெரியல, ஏன்னா நான் மொபைலில் தான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நம்ம ஐஃபோனில் தான் எடுப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த சாம்சங் ஃபோன் வீடியோவும். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் ஆனால் ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன், பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன மூடியை டப்பாக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு, வீடியோ ஓடிட்டு தானே இருக்குது, ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம இதில் இன்செர்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கே காப்பி ஃபைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, வியூ ஃபைல்ஸ் இருக்குது, டே பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ காப்பி ஃபைல்ஸ் தான் கிளிக் பண்ணால் காப்பி ஃபோட்டோ ஃப்ரம் ஐஃபோன், காப்பி ஃபைல்ஸ் ஃப்ரம் ஐஎக்ஸ் பென் ட்ரைவ். ஸோ இந்த ஃபோல் இந்த பென் ட்ரைவில் நான் அதுவும் ஏற்றி வச்சுருந்தோன்னா அதை ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபோன்லேருந்து இந்த ஓடிஜி காப்பி பண்ணால் அதுவும் நான் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த காப்பியில் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் வேக என்ன இருக்குன்னா வியூ ஃபைல்ஸ். ஸோ இது இந்த பென் ட்ரைவ்க்கில் எதுவும் இருக்காங்க தான் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம தான் இதில் சேர்த்து வச்சோம், இதுலேருந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஐ எக்ஸ்பேண்டோட டேப். ஸோ ஐஃபோன் டேப் போனால் என் ஃபோனுக்குள்ளே இருக்க விஷயத்தை காட்டும், என் ஃபோனில் இருக்க வீடியோஸ் இதெல்லாமே இதில் காட்டும். ஓகே, இந்த நெல்லியம்பதி ட்ரிப் வீடியோ ஆல்ரெடி போட்டேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் போட்டு வச்சுடுங்க. ஸோ ஐ எக்ஸ்பேண்டில் ஸோ வாட் இஸ் ஆஸ்கிங் இஸ் யூ கனெக்டட் டேக் அ டூ. ஸோ செட்டப் பண்ணலாம். டூ என்ன சொல்கிறது, ஃப்ரீ அப் மெமரி டு மேக் மோர் மெமரிஸ் ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் அக்கர்ஸ் ஓகே, ப்ளே வீடியோஸ் ஓகே. ஸோ செட்டப் மை டேர்ன் ஆன் ஆட்டோ பேக்கப். ஸோ இது டேர்ன் ஆன் ஆட்டோ பேக்கப் கொடுத்துட்டோம்னா இதுதான் இதில் இருக்க ரொம்ப ப்ளஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ டேர்ன் ஆன் ஆட்டோ பேக்கப் கொடுத்துட்டோம்னா நான் எப்போல்லாம் இதை நான் இன்செர்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நியூ ஃபோட்டோஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ ஆக்சுவலி இதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, என்னென்னா டேர்ன் ஆன் ஆட்டோ பேக்கப். ஸோ இது ஆட்டோ பேக்கப் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என் ஃபோனில் இருக்க எல்லாமே இது பேக்கப் எடுத்துடும். அதுக்கப்புறமே இல்லை, சப்போஸ் இன்றைக்கி நான் பேக்கப் எடுத்துட்டேன், ஸோ 5 GB என் மொபைலில் இருக்குது, டேட்டா எல்லாமே பேக்கப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் நாளைக்கு இடையில யூஸ் பண்ண MB வந்து ஒரு 10 MB இல்லைனா ஒரு 200 MB மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கேன். அதான் புதுசாக 5 வீடியோ மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் டைம் நான் இதை இன்செர்ட் பண்ணேன்னா அந்த எக்ஸ்ட்ராக்கு 5 வீடியோ மட்டும்தான் எடுக்கும். ஆக்சுவலி நீங்கள் ஆர்க்கிளில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இது ஈஸியாக தெரிஞ்சுக்கும், ஏன்னா அங்கே வந்து இன்க்ரிமெண்டல் பேக்கப் இருக்குது. ஸோ அந்த செட்டப் தான் இதுவும். ஸோ இது இன்க்ரிமெண்டலாக பேக்கப் எடுக்குது. எப்படின்னா இப்போ டோட்டல் பேக்கப் ஃபஸ்ட் டைம் எடுத்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை மட்டும் செகண்ட் டைம் இன்செர்ட் பண்ணால் அதை மட்டும் பேக்கப் எடுக்குது. ஸோ இப்போ நான் டேர்ன் ஆன் ஆட்டோ பேக்கப் கொடுத்துட்டேன்னா இது எல்லாமே பேக்கப் ஆகிடும். அரேஞ்ச் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஓகே, எக்ஸ்பர்ட் லைக் டு சென்ட் நோட்டிஃபிகேஷன் டோன்ட் அலவ், எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வேணும். ஸோ பேக்கப் போயிட்டே இருக்குது. ஸோ மொத்தம் 2311 ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பேக்கப் எடுக்குது. ஸோ இப்படி தான் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது வேணானா நான் அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட நீங்களே பார்த்துக்கிட்டு இது எதுக்கான யூசேஜ்னு. ஸோ ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணி நான் பேக்கப் எடுத்துக்கலாம். அதுவும் ஆட்டோ பேக்கப் கொடுத்துட்டோன்னா அந்த என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை மட்டும் நான் ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் அதை வாங்கினேன். இன்னும் யூஸ் பண்ணிட்டு இது எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ என்னென்ன வீடியோஸ் வேணுமோ நான் அதை யூஸ் பண்ணிக்கேன். அதே மாதிரி ஆட்டோ பேக்கப் இருக்குதுனா எனக்கு ரொம்பவே ஈஸி, ஏன்னா மொபைல் ஸ்டோரேஜ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுனாலையும் இதில் வந்து எல்லாமே 4K நம்ம எடுக்கப்போ அதோட சைஸஸ் வருது அதிகமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் இல்லை யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த பிரச்சனைக்காக எனக்கு இது ஒரு விடிவாக இருக்கலாம். ஸோ நீங்களும் ஐஃபோன் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி காப்பி பண்ண கஷ்டமாக இருக்குது, ஐடியூன்ஸில் போய் இது மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வாங்கினா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்குவேன். நீங்கள் ஏற்கனவே இது யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து வேறு ஏதாவது யூசேஜ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா இது கட் பண்ணிட்டு சொல்லுங்கள், கட் பண்ண அப்படியே போடுறோம். அழுகி இதே வேலை சொல்லுங்கள், இது என்ன அப்படின்னா கட். இப்போ நான் ஆயுக்கில் ஒர்க் பண்ணுறப்ப இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது ஆயுக்கில், நான் சொல்லாமல் சொல்லுங்களா? ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்குங்க. சரி இல்லை பயம் வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் காமிச்சது தான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 2300 ருபீஸ் வந்துச்சு, 4500 போட்டிருக்காங்க, ஆனால் 2300 தான் இதோட ப்ரைஸ். எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் அது காமெடி. நீங்களும் ஐஃபோன் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி காப்பி பண்ணுறது ஐட்யூன்ஸ் வச்சு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோ ஃபார் திஸ் ஒன், ஸ்மார்ட் ரைட், ட்ரை பண்ணி பாருங்க.